நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை பெற்ற பெருமிதத்தோடு இந்த பேரவைக்கு நாங்கள் வந்துள்ளோம். நின்ற தேர்தலிலெல்லாம் வென்ற தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவில் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நூற்றுக்கு நூறு வெற்றியை பெற்று புகழ் மாலையை சூட்ட வேண்டும் என்று நான் உறுதி எடுத்து பயணம் தொடங்கினேன். எடுத்த உறுதியில் நூற்றாண்டு நாயகருக்கு புகழ் மாலை சூட்டிய பெருமையோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் எதிர்கட்சிகள் என்னை குறிவைத்தும் இந்த திராவிட மாடல் அரசை விமர்சித்தும் தான் தேர்தல் களத்தில் அதிகம் பேசினார்கள். திராவிட மாடல் ஆட்சியின் செல்வாக்கை குறைத்து காட்ட அவர்கள் செய்த உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை மக்கள் முறியடித்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் முழுமையான வெற்றியை வழங்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையே இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. நான் ஆட்சி பொறுப்பேற்ற காலம் முதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நாட்டு மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தீட்டி வந்துள்ளேன் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்ததன் அடையாளம்தான் இந்த 100 விழுக்காடு வெற்றி. சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்த மக்கள் வாக்களிக்காத மக்கள் என்ற பாகுபாடின்றி அனைவருக்கும் கடந்த 3 காலத்தில் ஏராளமான நன்மைகளை செய்துள்ளோம். அதற்கான அங்கீகாரத்தை வாக்குகள் மூலமாக மக்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நின்று வாக்களித்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தலை வணங்கி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் 2 காலமும் இதே போன்ற ஈடு இணையற்ற திட்டங்களை தீட்டித்தந்து 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றியை நாங்கள் பெறுவோம். இதனை மமதையோடு நான் சொல்லவில்லை. மனசாட்சிப்படி செயல்படும் இந்த ஸ்டாலின் மீதும் திராவிட மாடல் அரசின் மீதும் மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் துணிச்சலோடு சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக ஆய்வு செய்தால் திமுக கூட்டணி 221 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. மக்கள் மனதில் யார் இருக்கிறார்கள், யாரை மக்கள் அடியோடு புறக்கணித்துள்ளார்கள் என்பதையெல்லாம் இதன் மூலம் உணர முடியும். அதனால்தான் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் நமது முகத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தினந்தோறும் இந்த அவைக்கு வந்து அவையின் மாண்புக்கும் குந்தகம் விளைவித்து சென்று விட்டார்கள். இந்த தேர்தல் தோல்வியை மறைக்க அவர்கள் போட்ட சதித்திட்டம்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி விவகாரத்தை தொடர்ந்து கிளப்பியது. கடந்த 19 தேதி இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டேன். அது குறித்து இதே அவையில் 20 தேதி முழுமையான அறிக்கையை தாக்கல் செய்துள்ளேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைத்தேன். சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன். குற்றவாளிகளில் 20 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது. இறந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை
24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். எதை மறைத்தோம் என்று சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். சாத்தான்குளம் சமூகத்தில் 2 பேர் கொல்லப்பட்டதற்கே சிபிஐ விசாரணை கேட்டீர்களே என்று மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் பேட்டி அளித்திருக்கிறார். மனித உயிர்கள் இறந்து போனால் 2 பேரா 20 பேரா என்று பார்ப்பதில்லை. ஒரே ஒருவர் இறந்தாலும் அது மாபெரும் இழப்புதான். சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க முழுக்க மறைக்க தீக்க நினைத்தது. அதனால் அப்பொழுது சிபிஐ விசாரணை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை. குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறோம். விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை வெளிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை எஸ்பிக்கள் ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய நான் இது தொடர்பான கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளேன். இனிமேல் எங்காவது கள்ளச்சாரா உயிர் பலி நடக்குமானால் அதற்கு அந்த மாவட்ட காவல்துறை அதிகாரியும் எல்லைக்குட்பட்ட மிகவும் கண்டிப்புடன் சொல்லியிருக்கிறேன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.